நாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே ஒரு வாக்கு தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, பிரச்சனைகளிலிருந்து பாடுகளிலிருந்து உங்களையும் என்னையும் விடுவித்து காக்கிறவர், காப்பாற்றுகிறவர். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 25:22 என்ன சொல்லுகிறது? தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். ஹல்லேலூயா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்தை, நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்தை, என்னுடைய ஜனங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். ஹல்லேலூயா. கட்டுகளுக்கு சத்துரு எந்தெந்த இடத்துல ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறானோ அவர்களுடைய கண்களை, நம்முடைய தேசத்தின் ஜனத்தினுடைய கண்களை அசுத்தத்துக்காக கட்டி வச்சிருக்கிறான். அது அசுத்தத்துக்காக கட்டி வைக்கப்பட்டது நிமித்தமாக வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே மனசுக்குள்ளே போகாது. சத்தியத்தை சொன்னாலும் உட்கார்ந்திருக்கிறது போல இருப்பார்கள், ஆனால் ஒன்றும் உள்ளத்துக்குள்ளே போகாது. அப்போது நம்ம ஜெபிக்கும் போது அந்த கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறவராக இருக்கிறார். அந்த கண்களில் இருக்கிற அசுத்தத்தின் கட்டுகள்ல இருந்து கர்த்தர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். உங்கள் கண்களையும் அடிக்கடி கையை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது மொபைல் பார்க்குற கண்கள், தேவையில்லாத ஒன்றை நான் பார்த்து விடக்கூடாது. ஆண்டவரே, முதல் தடவை பார்த்தா தப்பு இல்லை, திருப்பி இரண்டாம் முறை பார்த்து விடக்கூடாது. தேவையில்லாத காரியத்தை நான் கேட்டு விடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பணும். இல்லாவிட கொஞ்ச நாட்கள் போக 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 உங்கள் கண்ணையும் பிசாசு கட்டி வச்சிருவான். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும், நான் கட்டப்படக்கூடாது ஆண்டவரே, என் கண் கட்டப்படக்கூடாது, என் செவிகள் கட்டப்படக்கூடாது. ஒரு சிலர் பாருங்க, சில மனிதர்களுடைய ஆலோசனையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இல்லை, அவங்க நல்லவங்க, அவங்க தான் என் கூட நிற்கிறாங்க, இக்கட்டு காலத்தில் அவங்க தான் கூட நிற்கிறாங்க. இல்லை, இக்கட்டை உண்டு பண்ணுவதற்கே சத்துருவால் அனுப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய நண்பர்களாக இருக்கலாம், கணவனுடைய நண்பர்களாக இருக்கலாம், சில தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிற உறவினர்களாக இருக்கலாம். ஜெபிக்கணும், ஆண்டவர் இப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்கு கர்த்தரங்களை நீங்களாக்கி மீட்டு விடும், இந்த கட்டுகளை உடைத்து விடும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை தருவாராக. ஜெபிப்போமா? கலான்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இக்கட்டுகளுக்கு கர்த்தர் எங்கள் ஜனத்தை நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.